ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சுயமரியாதை உங்களை மனிதனாக மாற்றும், சக மனிதனை மனிதனாக நடத்த வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒருவரை முதலமைச்சராக மாற்றும் என்றால் நிச்சயம் உங்களால் நம்ப முடியாது. சந்தேகம் இருந்தால் உத்தவ் தாக்கரேயின் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக விடை கிடைக்கும். உத்தவ் தாக்கரேவுக்கு பேட்மிண்டன் விளையாடுவது என்றால் அவ்வளவு விருப்பம். இப்போது மட்டுமல்ல, பள்ளி படிக்கும் காலத்தில் இருந்தே பேட்மிண்டன் விளையாட்டின் மீது அளவு கடந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மாலை அல்லது காலை நேரங்களில் பேட்மிண்டன் விளையாடுவது அவருக்கு பிடித்தமான ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உத்தவ் தாக்கரேவின் சித்தப்பா மகன் ராஜ் தாக்கரேவுக்கும் பேட்மிண்டன் என்றால் அளவு கடந்த விருப்பம். மும்பையில் உள்ள தாதரில் பேட்மிண்டன் விளையாட செல்வது ராஜ் தாக்கரேவின் வழக்கம். ஒருமுறை தன் சித்தப்பா பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரேவை தன்னோடு விளையாட அவர் அழைத்தார். அவர் மட்டுமல்லாது அவருடைய நண்பர்களும் விளையாட்டில் கலந்து கொண்டனர். விளையாடி கொண்டிருக்கும் போதே உத்தவ் தாக்கரே மைதானத்தில் தவறி விழுந்தார். அதனை பார்த்த ராஜ் தாக்கரேயும் அவரது நண்பர்களும் சிரித்தனர். இது உத்தவ் தாக்கரேவுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. சாதாரண சம்பவத்துக்கு இந்த அளவுக்கு சிரித்து புண்படுத்தி இருக்க தேவையில்லை என்றே நினைத்தார். ஆனாலும் அவர்கள் சிரிப்பதை நிறுத்திய பாடில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு பேட்மிண்டன் மைதானத்திற்கு விளையாட செல்வதை உத்தவ் தாக்கரே நிறுத்திவிட்டார். அவர் பேட்மிண்டன் விளையாடுவதையே நிறுத்திவிட்டார் என்று அனைவரும் எண்ணினர். ஆனால் வைராக்கியம் கொண்ட உத்தவ் தாக்கரே வேறு ஒரு விளையாட்டு மைதானத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த விளையாட்டு மைதானத்தில் யார் பயிற்சியாளராக இருந்தாரோ அவரையே தனக்கும் பயிற்சி கொடுக்க வைத்தார். கடுமையாக உழைத்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாடினார். கொஞ்ச நாட்களில் தான் சிறந்த பேட்மிண்டன் விளையாட்டு வீரன் என்று எல்லோரையும் பேச வைத்தார். மும்பையின் பேட்மிண்டன் கிளப்பில் உத்தவ் தாக்கரேவின் பேட்மிண்டன் உத்திகள் குறித்து பேசும் அளவிற்கு அவர் உயர்ந்தார். அந்த வைராக்கியம்தான் அவரை இன்று முதலமைச்சர் நாற்காலி வரை கொண்டு சேர்த்திருக்கிறது. உத்தவ் தாக்கரேவை எல்லோரும் வாரிசு அரசியலின் ஒரு புள்ளி என்றே நினைத்து வருகின்றனர். நியாயப்படி பார்த்தால் அவர் வெற்றி தேடி கொடுத்த பிறகே அரசியலுக்குள் நுழைந்தார் என்றால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சிவசேனா கட்சியின் தலைவர் பால் தாக்கரேவின் மகனான உத்தவ் தாக்கரே மும்பையில் பிறந்தார். அங்கேயே படித்து வளர்ந்த அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே அரசியலில் ஆர்வம் இல்லை. அவருக்கு மட்டுமல்ல, பால் தாக்கரேவுக்கும் தன் மகனை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் என்றே எண்ணம் இருந்து வந்தது. அது மட்டுமில்லாது ராஜ் தாக்கரே அப்போது சிவசேனாவின் தீவிர அரசியலில் இருந்து வந்ததால் எந்த அரசியல் ஆசையும் இல்லாமல் இருந்து வந்தார் உத்தவ் தாக்கரே. தன்னுடைய தந்தை ஆரம்பத்தில் பத்திரிகை ஆசிரியராகவும் கார்ட்டூனிஸ்டாகவும் இருந்து வந்ததால் இயல்பிலேயே அவருக்கும் அந்த ஆசை ஒட்டி கொண்டது. உத்தவ் தாக்கரேவுக்கும் கார்ட்டூன் வரைவது என்றால் பிடித்தமான விஷயம். இன்னொரு கூடுதல் தகவல், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் எனப்படும் காட்டுயிர்களை புகைப்படம் எடுக்கும் புகைப்படக்காரராக பல காடுகளில் திரிந்து கொண்டிருந்தார் உத்தவ் தாக்கரே. இதற்கிடையில் இந்து பத்திரிகையிலும் வேலை பார்த்த அவரை தீவிர அரசியலுக்கு நுழைத்தது மும்பை மாநகராட்சி தேர்தல். தமிழகத்தின் பட்ஜெட்டுக்கு இணையான பட்ஜெட் அங்கு தாக்கல் செய்யப்படும் என்றால் அதன் மதிப்பை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். 2002 சிவசேனா அங்கு போட்டியிட்ட போது கட்சியில் இல்லாமல் ஒரு ஆலோசகர் போல தேர்தல் பணிகளை துவக்கினார். பத்திரிகையாளர் என்ற அனுபவமும் அவருக்கு கை கொடுத்தது. இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என அழைக்கப்படும் மும்பையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தன. பால் தாக்கரேவுக்கு வயதாகி கொண்டிருந்தது. களத்தில் இறங்க வேண்டிய நிலைமை. அதிரடியாக இறங்கி ஒட்டுமொத்த தேர்தல் பணிகளையும் செய்தார். எந்த பகுதியில் எந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும், எந்த பகுதியில் யாரை ஒதுக்க வேண்டும் என்ற அவருடைய கணிப்பு மெய்யானதாகவே இருந்தது. வெற்றி இறுதியில் அவர் கையில் விழுந்தது. அதை பால் தாக்கரேவிடம் கொண்டு சமர்ப்பித்தார். உத்தவ் தாக்கரேவை எப்படியாவது சிவசேனாவுக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்பினார்கள். தனக்கும் அந்த எண்ணம் இருந்தாலும் அதை ஒத்தி போட்டு கொண்டே வந்தார் பால் தாக்கரே. மிகப்பெரிய வெற்றி பெற்று கொடுத்ததும் அந்த கோரிக்கை இன்னும் வலுப்பெற்றது. இளைஞர்களின் தொடர் கோரிக்கை, பால் தாக்கரேவின் உடல்நிலை, மும்பை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி என பல்வேறு கோணங்கள் ஒன்று சேர்ந்து
பால் தாக்கரேவுக்கு அழுத்தம் கொடுத்தது. அவருக்கும் சம்மதம்தான். இருந்தாலும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்கள் என்றே தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் 2003 கட்சியின் செயல் தலைவர் பொறுப்பு உத்தவுக்கு வழங்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவின் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட அடுத்த ஆண்டே 2004 மகாராஷ்டிராவில் உள்ள பல்வேறு கோட்டைகளின் வான்வழி காட்சிகளை ஜஹாங்கீர் கலையரங்கில் காட்சிப்படுத்தினார். அதோடு மகாராஷ்டிரா தேஷ், பவஹா வித்தல் ஆகிய புகைப்பட புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அந்த அளவிற்கு புகைப்படங்களின் மீது இவருக்கு தீராத காதல் இருந்தது. அதையும் விட்டுவிடாமல் தீவிர அரசியலில் இறங்கினார். அன்றிலிருந்து அவருடைய அரசியல் வேகம் பிடித்தது. உத்தவ் தாக்கரே செயல் தலைவர் ஆனதை பலரும் ஏற்றுக்கொண்டாலும் சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். புகைச்சல் இருந்து கொண்டேதான் இருந்தது. இதில் முக்கிய புகைச்சல் பால் தாக்கரேவின் தம்பி மகன் ராஜ் தாக்கரேவிடம் இருந்து வந்தது. அதுவரை தான் பால் தாக்கரேவின் அரசியல் வாரிசு என்று நினைத்திருந்த ராஜ் தாக்கரேவின் கனவில் கல்லை போட்டது மாதிரி ஆகிவிட்டது. ராஜ் தாக்கரேவும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவருடைய பேச்சுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நாடி நரம்புகளை புடைக்க வைக்க அளவுக்கு அவர் பேசும் பேச்சுக்கு இளைஞர் பட்டாலும் சொக்கி கிடந்தார்கள். அவர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் வருவார்கள். ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறவில்லையே என்பது பால் தாக்கரேவின் குற்றச்சாட்டு. ராஜ் தாக்கரேவுக்கு இணையாக அதே நேரத்தில் நிதானமாக உள்ள இளரத்தம் வேண்டும் என்பது பால் தாக்கரேவின் கணக்கு. தனக்கு எதிராக வீட்டிலேயே சதி செய்யப்படுகிறது என்பது ராஜ் தாக்கரேவின் எண்ணம். இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியது. 2006 பிரிந்து போனார் ராஜ் தாக்கரே. நவநிர்மாண் சேனா உருவாக்கப்பட்டது. மற்ற கட்சிகளை சமாளிப்பதை தாண்டி சொந்த கட்சியிலிருந்து பிரிந்து செல்பவர்களை சமாளிப்பது கடினமாக இருந்தது. இருந்தாலும் களத்தில் குதித்தார். இவருக்கும் சிவசேனா முன்னாள் மூத்த தலைவருமான நாராயண் ராணேவுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து ராணே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுபோல் உத்தவ் தாக்கரேவுக்கும் அவரது உறவினர் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கடந்த 2006 விலகிய ராஜ் தாக்கரே மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இவர் எதற்கும் கலங்கவில்லை. 95 கூட்டணி ஆட்சி மூலம் முதல்வரை கொண்டு வர முடியவில்லை என்ற போதும் 2014 வரை எதிர்கட்சி தலைவர் வரிசையில் தொடர்ந்து சிவசேனா இருப்பதற்கு காரணமாக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியுடன் உறவை எப்போதுமே பேணி காத்தார். உத்தவ் தாக்கரேவுக்கு பதவியில் உட்கார வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததில்லை. ஆனால் எதிராளிகளை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஆழமாக இருந்தது. அதனால்தான் 2014 இந்தியா முழுக்க மோடி அலை வீசிய போது மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 63 இடங்களை பிடிக்க வைத்தது. எப்படியாவது சிவசேனாவில் உள்ள ஒருவரை முதலமைச்சராக்கியே தீருவேன் என்று அவருடைய அப்பா பால் தாக்கரேவுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். அந்த முதல்வரே தான் தான் என்று அப்போது அவருக்கு தெரிந்திருக்காது. போதுமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் காய்களை நகர்த்துவதன் மூலம் வென்று விடலாம் என்ற அமித்ஷாவின் சூத்திரத்தையே பயன்படுத்தி முதல்வராக இருக்கிறார். எப்போதும் அமைதி முகமாக இருக்கும் உத்தவுக்கு ராஷ்மி என்ற மனைவியும் ஆதித்யா மற்றும் தேஜாஸ் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். இதில் மூத்த மகன் ஆதித்யா இளைஞர் அணி தலைவராக உள்ளார். இளைய மகன் நியூயார்க் கல்லூரியில் படிப்பதாக கூறப்படுகிறது. உத்தவ் தாக்கரேவுக்கு அடுத்து ஆதித்யா தாக்கரே கட்சியின் முகமாக அறியப்படுவது வாழ்க்கை மட்டுமல்ல, இந்தியாவில் கட்சிகளும் ஒரு வட்டம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.